புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் பொதுவாக நம்ம எல்லாரும் அடிப்படையில் பந்தங்களை பற்றின ஒரு புரிதலில் சின்ன குழப்பத்தோடவே தான் இருப்போம். அதுவும் இந்த உறவு முறைகளில் முக்கியமானது திருமண உறவு முறை. இதை எந்த வகையில் அடிப்படையில் அமைச்சுக்கிறது, சொத்து அடிப்படையிலையா அல்லது உறவு முறை அடிப்படையிலையா இல்லை ஒத்த ஜாதிக்காரங்க அப்படிங்கிறதுலையா, இப்படி நிறைய வகை அவங்கவுங்க முடிவு பண்ணி வச்சுருப்போம். ஆனால் திருமண பந்தம் அப்படிங்கிறது எப்படிங்கிறத தான் இன்னைக்கு கதையில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் தினேஷ் மகேஷ் ரெண்டு நண்பர்கள். இதில் தினேஷ் கொஞ்சம் பணக்கார பையன், மகேஷு கொஞ்சம் மிடில் கிளாஸு. ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு தான். ஒரு நாள் மகேஷ் வீட்டுக்கு தினேஷ் வராரு. எதுக்கு வராரு அப்படின்னா, அந்த தினேஷுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு நண்பன் மகேஷை அழைக்கிறதுக்காக பத்திரிக்கை எடுத்துகிட்டு வராரு. அந்த பத்திரிக்கையை பார்க்குற போதே அப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது, கிராண்டாக இருக்குது. ஒரு பெரிய ட்ரே தட்டு நிறைய பழம், ஸ்வீட்டு, பூ எல்லாம் வச்சு, வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு, இந்த பிரம்மாண்டமான பத்திரிக்கையை வச்சு மகேஷுக்கு கொடுக்குறாரு நண்பர் தினேஷு. மகேஷு, என்னப்பா இவ்வளோ பெரிய பத்திரிக்கை, இவ்வளோ பெரிய ட்ரே, இவ்வளோ பெரிய விலை உயர்ந்த இனிப்பு பழங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொடுத்து வாங்கும்போது அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ செலவு பண்ணியிருக்கியா அப்படின்லாம் நண்பர் கேட்குற போது அந்த தினேஷ் சொன்னார், ஆமாம் என் கல்யாணத்துக்கு அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக சொன்னார். இவர் மகேஷுக்கும் அதில் சந்தோஷம்தான். ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் தெரியுது தினேஷுக்கு மகேஷ் எங்கேயோ புறப்படுறதுக்கு தயாராக இருந்திருக்காருங்கிறத கவனிக்கிறாரு. என்னப்பா எங்கேயோ கிளம்புற மாதிரி தெரியுதே அப்படின்னோன்னு, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போதே மகேஷுடைய ஃபோன் அடிக்குது. இந்த ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணுறாரு. ஆமாம்மா இந்த கிளம்பிட்டேன், இந்த ஒன்று கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் தான் அப்படின்ட்டு. அப்போ ஒரு நிமிஷம் என்ன செய்தின்னு கேட்டுட்டு, ஓ அப்படியா, சரி நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டாரு மகேஷ். இப்போ தினேஷ் கேட்டாரு, எங்கே கிளம்பிக்கிட்டு இருந்த, யாரை கூட்டிகிட்டு போக போகிற அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், உன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கில்ல, ஆமாம் எனக்கு இந்த நேரத்தில் ஒரு உதவி பண்ணுறியா அப்படின்னு. என்ன உதவி, என் கூட ஒரு இடத்துக்கு வா, ஒரு மணி நேரம் ஒரு வேலை அப்படின்னு. சரி நண்பர் கூப்பிடுறாரு, இதில் தட்ட முடியாது இல்லையா, சரின்னு கல்யாண வேலை இருந்தால் கூட பரவாயில்லன்னு மகேஷ் கூப்பிட்ட இடத்துக்கு தினேஷ் கிளம்பி போனார். ரெண்டு பேரும் காரில் போகிறாங்க. அந்த காரு ஒரு பதிவாளர், சார் பதிவாளர் அலுவலகம், சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு போகுது. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மகேஷுக்கு அன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜுக்கான ஏற்பாடு நடந்திருக்கு. இதை தெரிஞ்சோன்னா தினேஷுக்கு ஷாக்கு, என்ன நீ கல்யாணம் பண்ண போறியா, இதை சொல்லவே இல்லை எனக்கிட்ட அப்படின்னு. இல்லை நான் திடீர்னு தான் ஏற்பாடு பண்ணேன், ஊரை கூட்டி எல்லாருக்கும் சொல்லி அதை பெருசாக பண்ணுறதுக்கான நேரமோ அதுக்கான எதுவோ இல்லை எனக்கு, நல்ல வேளை இன்றைக்கி நீ வந்த, என் கூட வா அப்படின்னு சொல்லி நண்பர் தினேஷை கூட்டிகிட்டு போகிறாரு. மகேஷுக்கும் அவர் விரும்புகிற பொண்ணு அனிதாவுக்கும் அங்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்குது. சாட்சி கையெழுத்தா இந்த தினேஷ் போடுறாரு. இப்போ கல்யாணம் முடிஞ்சு வெளியில் வந்தாச்சு. பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் போய் நண்பர்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தினேஷுக்கு அந்த அதிர்ச்சி விலகவே இல்லை. என்னடா எனக்கு பத்திரிகை, என் கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்க வந்தேன், இப்படி உன் கல்யாணத்துக்கே என்னை கூட்டிகிட்டு போயிட்டியே அப்படின்னு கேட்கும்போது அப்போ மகேஷ் சொன்னார், ஒன்றும் இல்லை நானும் அனிதாவும் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இங்கே ஒரு இடத்துல சந்தித்தோம். எங்கே அப்படின்னா, இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய நிலச்சரிவில் பேரழிவு வந்துச்சு இல்லையா, ஆமாம் அங்கே போய் எல்லாரையும் உதவி பண்ணுறதுக்காக எல்லாருக்காகவும் நாங்கள் போனோம் இல்லையா ஒரு டீமாக, ஆமாம் அங்கே நான் போகும்போது இவங்களும் அவங்க தோழிகளோடு சேர்ந்து வயதானவங்க குழந்தைகளை எல்லாம் காப்பாற்றுற அந்த பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க. அங்கே வச்சு தான் ரெண்டு பேரும் சந்தித்தோம். அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் பேசி பழக ஆரம்பித்தோம். கொஞ்சம் மாதத்துலேயே எங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சு, ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டோம். அந்த நிலச்சரிவில் அனிதாவுடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அதனால் அந்த சோகத்தில் இருக்கிற பொண்ணை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் பெருசாக ஊரை கூட்டி நான் பண்ணலை. இப்போ இங்கே சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் யார் அப்படின்னு தினேஷ் கேட்டார். இந்த மற்ற நண்பர்கள் எல்லாம் யாருன்னா, அதே நிலச்சரிவில் அவங்கவுங்க குடும்பத்தாரை இழந்த அந்த இளைஞர்கள் தான். அதில் பெண்களும் இருந்தாங்க, ஆண்களும் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இங்கே இருக்காங்க, தங்கியிருக்காங்க. இப்போது இந்த பொண்ணுக்கும் எனக்கு விருப்பம் வந்ததுனால நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு மகேஷ் சொல்ல, தினேஷுக்கு அப்போ தான் மனசுக்குள்ளே புரிஞ்சிச்சு. வாழ்க்கை ஒருத்தரோட ஒருத்தர் பகிர்ந்துக்கிறது அப்படின்னா அது சந்தோஷத்தில் மட்டும் இல்லை, சோகத்தில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்து வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவர் அடுத்த நொடி சொன்னார், இந்த மற்ற பெண்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் நான் உதவி பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் ஓரளவு வசதி நல்லாவே இருக்குது. இதில் எந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுமா அவங்களுக்கு நம்ம இலவசமாக கல்யாணம் பண்ணி வைப்போம், படிக்க விரும்புகிறாங்களா அவங்கள படிக்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணுவோம், வெளிநாட்டிலையோ இல்லை வெளியூர்லேயோ இல்லை இங்கேயோ வேலையோ
தொழிலோ செய்கிறாங்களா, அவங்களுக்கு வேண்டிய முதலீட்டுக்கு நான் பணம் தர்றேன், இப்படி அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கான உதவியை நான் கண்டிப்பாக செய்கிறேன், என் கல்யாணத்துக்கு செலவு பண்ண வச்சுருந்த காசுல இருந்து இவங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு தினேஷ் சொன்னார். மகேஷும் தினேஷும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை கோத்துக்கிட்டாங்க. அப்போத்தான் உறவு முறை பந்தம் எப்படி இருக்க வேண்டும், எதில் இருந்து தொடங்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. நல்லா இருக்கு இல்லையா? சிந்திக்கலாமா? நன்றி.